ஆஹா, இப்போ இந்த பாருங்கள் இந்த அப்பா இப்படி வீடியோவில் சொல்லுச்சு. நாங்கள் வந்து வரிப்பாறை மீன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மீன் பேர் வரிப்பாறை சொல்லுவோம். இதை வந்து வஞ்சிர மீனுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் சொல்லலாம். எப்போவுமே எல்லா டைம்லேயும் இந்த இறக்கி அட்டாக் பண்ணோம். அதுக்காக தான் இந்த மீன் தூண்டில் யூஸ் ஸ்கைலரு பண்ணுறோம். பார்த்துங்கள், அதனால இந்த மீன் பேர் தான் கீப்பரு. வரிப்பாறை. இந்த மீனுக்கு வந்து கம்பியால் ஆன தூண்டிலில் ரெடி பண்ணால் மட்டும்தான் வஞ்சிரத்தால் கடிக்க முடியாது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தூண்டில் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக கடிச்சிட்டு போயிடும். அதுக்காக வஞ்சிர மீனுக்கு மட்டும் கம்பியில் செட் பண்ணியிருப்போம் தூண்டில் கொக்கி. இங்கே பாருங்கள், எங்கள் தூண்டிலில் ஒரு பெரிய மீன் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன மீன் தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அது என்ன மீன் தெரிஞ்சிடும். பார்த்து தெரிஞ்சுங்க, வீடியோ பார்த்து. இப்போ டைப் பண்ணுங்க. கிடைச்சிருக்கு. கொக்கி உடம்புல வெட்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வாயில மாட்டாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேல மறைஞ்சு போச்சிருக்கேன். அடிச்சு நான் பார்த்தேன் திரும்ப. அவங்கதான் படிக்கணும். பட்டில இருந்தாலும் சொல்றாங்க வாங்க. முள்ள ஒரு கையில் இல்லை. அந்த முள்ள ஒரு கையில் இல்லை. பண்ணு மேலே டேய், பண்ணு கீழே தண்ணி இருக்கு. பார்த்துக்கிட்டு அது அறிவு கட்ட முடியும். பழுப்பாட்டா அடி வீடா இல்லை? மாட்டில் மாட்டில் அது எங்கேயும் போயிருப்பாடா. அதோ போது போ, பெருசுப்பா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தண்ணியில் மீன் தெரியுது பாருங்க, கிளியரா பாருங்க. பாத்தலையாப்பா பாருங்க, எவ்வளவு பெரிய மீன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ இருக்கும். இன்னைக்கு நல்ல வேட்டை தான். ஒரு 20 கிலோ வஞ்சிரம் கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன ரெண்டு வஞ்சிரம், சின்ன வஞ்சிரம் ரெண்டு கிடைச்சிருக்கு. நீ நல்ல வேட்டை தான் சொல்லலாம். கட்டை எடுப்பா. ம், கட்டை கட்டை கட்டை.
இந்த மீனை அடிக்கிறனேன்னு நீங்கள் கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. இந்த மீனை கொல்லாமல் தூண்டில் கொக்கி கழட்டவே முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஆபத்தான மீன். பிளேடை விட ஷார்ப்பாக இருக்கும் இதனோட பல். அதுக்காக தான் அதை கொண்டுட்டு தான் தூண்டில் கொக்கி கழட்ட முடியும். முள்ள வரும் நல்லா மாடிச்சு பாத்தீங்க எவ்வளவு பெருமையுமே.